புன்னகை இளவரசி என்று அழைக்கப்படும் ஸ்னேயா தமிழ் சினிமாவில் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு படத்துல அறிமுக நடிகையா நடிச்சாங்க பட் இந்த படம் ரிலீஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆச்சு பட் அதுக்கு முன்னாடி அப்பாஸ்க்கு ஜோடியா நடித்த ஆனந்தம் படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல இடம்பெற்ற பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சாங் வந்து ஸ்னேயாவை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸி நடிகையான ஸ்னேயா டூ தௌசண்ட் டூல வெளியான ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு ஒரு படத்துல தன் கூட ஜோடி சேர்ந்து நடித்த ஸ்ரீகாந்த் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்பவே நிறைய ரூமர்ஸ்லாம் வெளியே வந்துச்சு அப்ப ரெண்டு பேருமே நடித்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில்

படங்களுக்கு தயாரிப்பாளராகவும் தமிழ் திரைப்படங்களை வெளிநாடுகளில் திரையிடும் உரிமைகளை பெற்று விநியோகமும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாராம் ஸ்னேகா மலேசியா வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்னேகாக்காக நாக்ரவி ஒரு பங்களா வீடியோ வாங்கி கொடுத்திருக்காராம் அப்படின்ட்டு அப்பவே மலேசியாவில வெளியான தமிழ் பத்திரிகையில போடப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா என்னையும் லவ் பண்ணிக்கிட்டு நாக்ரவியும் இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்றதுனால ஸ்ரீகாந்த் வந்து ஸ்னேகாவை பிரேக்கப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமேட்டு தான் நாக்ரவியோட மலேசியா சிங்கப்பூர் துபாய் இந்த மாதிரி ஜோடியா பறந்து பறந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா இந்த சிச்சுவேஷன்லதான் ஸ்னேகா நாக்ரவி ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கிறேன் போறாங்க அப்படின்னு ரெண்டு பேர் குடும்பத்தினரும் சம்மதத்தோட நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆன ஒரு நியூஸ் வெளியாச்சு இந்த ரெண்டு பேரோட ஜோடி போட்டோஸும் அப்பெல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால நிச்சயதார்த்தம் வரை சென்ற இவங்களோட காதல் முடிவுக்கு வந்துச்சு இவங்களோட காதல் முடிவுக்கு வந்து ரெண்டு பேருமே பிரிந்ததுக்கு அப்புறமா ஸ்னேகாவோட சகோதரியோட ஸ்னேகாவை கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரா நாக்ரவி ஆனா ஸ்னேகா அதுக்கு இடமே கொடுக்கலையா இதனால ஆத்திரமடைந்த நாக்ரவி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னேகாவோட க்ளோஸா இருக்க போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாரு இது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த போட்டோவை எடுத்ததும் ஸ்னேயாவோட சகோதரி தான் விளக்கம் கொடுத்திருந்தாரு நாகரவி ஸ்னேயா தரப்பிலிருந்து சினிமா துறையை சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருவர் நாக்ரவி கிட்ட பேசி சமரசம் செய்ததாகவும் இல்ல அப்படின்னா நாக்ரவி ஸ்னேயா ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க வீடியோவை நாக்ரவி வெளியிட்டிருப்பாரு இருப்பாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்போவே தெரிவிச்சிருந்தாங்க இந்த தகவல் இப்போ ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு இந்த சம்பவங்கள் நடந்த சில வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரசன்னா லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டு இப்ப அவங்களுக்கு கியூட்டான ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்போ ஸ்னேயாவோட லைஃப் சூப்பர்வா போயிட்டு இருக்கு பட் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு